ஸ்ரீ குருப்போ நம. தேவை இருக்கா இல்லையா, அதை உபயோகப்படுத்தலாமா கூடாதா அப்படிங்கிற எந்த சிந்தனையும் இல்லாத ஃபேஷன்கிற அடிப்படையில் நம்ம இல்லங்கள் இன்னைக்கு பல விஷயங்கள் புந்திருது. அதில் ஒன்று தான் நம்ம கலாச்சாரத்துக்கு விரோதமான அப்பா அம்மாவை டேடி மம்மி அப்படின்னு கூப்பிடுற விஷயம். சில பேர் அம்மாவை மாம் கூடுவா, என்ன மாம் தெரியல. அம்மாவை மாமண்டோ மம்மியண்டோ கூப்பிடுறதுல இவளுக்கு என்ன ஒரு ஆனந்தம் தெரியல. அம்மாண்டு கூப்பிடும் போது நம்ம ஹிருதய அடித்திலிருந்து அந்த உணர்ச்சிக்கு ஈடு ஆகுமா ஏதாவது. இந்த ஆங்கில சொற்கள் வெள்ளக்காரன் எதுக்கு இது உபயோகப்படுத்துறான்னு சொல்லி நமக்கு தெரியாது. அவன் பழக்கத்துல வேணா அது சரியாக இருக்கலாம், அவளுக்கு ஏற்புடையதாக இருக்கலாம், நம்ம அதை ஒத்துண்டு போறோம். நம்ம ஏன் இதை வந்து காப்பி அடிக்கணும்? இதுல என்ன ஒரு கொடூரம்னா, பல அப்பா மக்கள் வந்து குழந்தைகள் இந்த மாதிரி மம்மி டேடி மாம் அப்படின்னு கூப்பிடுறத உற்சாகப்படுத்துறதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆச்சார அனுஷ்டானங்கள் நம்பிக்கை இருக்கிற குடும்பங்களும் கூட இது நுழைஞ்செடுத்து இளந்தலைமுறைன்னு சொல்லக்கூடிய பல பேர் இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல பெரியவாலும் பார்த்துட்டு சும்மா இருக்கா, வாய் மூடின்னு இருக்கா, நமக்கு ஏன் வம்புன்னு பேசாம இருக்கா, மனசுக்குள்ள வருத்தப்பட்டு இருக்கலாமா? இது கன்றாவியான விஷயம் இல்லையா? இந்த மாமுண்டு அம்மா கூப்பிடுறது, அது என்ன மாம் மாம் மம்மி டேடி தேவையா நமக்கு? இந்த டேடி மம்மிங்கிற வார்த்தைகளை தூக்கி எறிவோம். அப்பா அம்மா அப்படின்னு அன்பா கூப்பிடுறதுக்கு பழகுவோம், நம்ம குழந்தையில பழக்குவோம். மேற்கத்திய நாகரிகம் இந்த விஷயத்துல தேவையே இல்லை. மம்மி டேடி கூப்பிடுறது ஒரு வேற்றுமை தான் நமக்கு தெரியவே, ஒரு அன்பு ஒரு பாசம் இருதயத்திலிருந்து வரக்கூற ஆனந்தமான உணர்ச்சி இருக்கே அப்பா அம்மான்னு கூப்பிடும் போது நிச்சயம் வராது. நமது மாத்திருபாஷை தான் நமக்கு முக்கியம். அவாவா மாத்திருபாஷை, அவாவாளுக்கு வசதி, இதுல சந்தேகமே வேண்டாம் நண்பர்களே. மம்மி டேடிங்கிற போன்ற சொற்களை தூக்கி எறிவோம், அப்பா அம்மா அப்படிங்கிற சொற்களுக்கு முக்கியத்துவம் தருவோம். மீண்டும் எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு அந்த சர்வேத்தனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயணா.